வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்பதுக்குண்டான ஆன்சருக்கு இதாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் அடிவில்லை டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் டைரக்டாக இந்த வீடியோவை பார்க்கறதுனால எந்த ஒரு பயணமே இல்லை ஓகே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் நம்ம டெலகிராமில் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஓகே இன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டீன்க்குண்டான ஆன்சர் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்புடின்னா ஆப்ஷன் பி வேற்றுமை அணி தான் பயின்று வரும் செகண்ட் கொஸ்டின் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு ஓகே கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க்க தேர்டு கொஸ்டின் கூற்று ஒன்று மூமேத்தா எழுதிய நூல்கள் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சேரநிலா நிலா அப்படின்னு இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எழுதிய நூல்கள் கண்ணீர் பூக்கள் கரெக்டு ஊர்வலமும் கரெக்டு சேரநிலா அப்படிங்கிறது வந்து நிலா அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தான் அவர் எழுதியிருப்பார் மகுட நிலாங்கிறது கரெக்டு தான் அப்போ ஃபஸ்ட்டு கூட்டு பார்த்தீங்க அப்படின்னா தவறு ஓகே செகண்ட் கூட்டு பாருங்க மூ மேத்தா கல்லூரி இணை பேராசிரியராக ஓய்வு பெற்றவர் அப்படின்னு வருது பார்த்தீங்களா இந்த இணை அப்படிங்கிற அந்த வார்த்தையில வராது அப்ப இந்த கூற்றுமே வந்து தவறு தான் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று ஒன்று கம்மா ரெண்டு ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் கூற்று ஒன்றுக்க தவறு அப்படிங்கிறது தான் ஓகே ஃபோர்த்து கொஸ்டின் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி மூமேதா கவிதைகள் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு ஃபிஃப்த்து கொஸ்டின் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்னும் நூல் வந்து எவ்வகை நூல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ புது கவிதை நூல் இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மூமேதா அவர்கள் தான் இந்த நூலை எழுதியிருப்பார் ஓகே சிக்ஸ்த் கொஸ்டின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அம்பேத்கர் எந்த எல்லாம் கற்றார் அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் இதெல்லாமே கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் அவர்கள் கற்றார் செவன்த் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை அப்படின்னு இருக்குது ஓகேங்களா இந்த கூற்று வந்து தவறு திருமால் வராது சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் தான் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் தான் திருவெம்பாவை ஓகே இந்த திருவெம்பாவை இயற்றியவர் யார் அப்படின்னா மாணிக்க கூற்றுக்கு கூற்று ரெண்டு வந்து சரி ஓகேங்களா அப்போ செவன்த் கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு கூற்று ரெண்டு சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே எயித்து கொஸ்டின் ஓமியை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பிரிது மொழிதல் அணி தான் மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கக்கூடியது ஓகே நைன்த்து கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை வந்து ஆராய்க கூற்று ஒன்று அம்பேத்கார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் நாள் ராம்ஜி சக்வால் பீமாபாய் இணையருக்கு பதிமூன்றாவது குழந்தையாக பிறந்தார் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா இந்த பதிமூன்று அப்படின்னு வராது அவர் பதினான்காவது குழந்தையாகத்தான் பிறந்திருப்பார் அப்போ இந்த கூற்று வந்து தவறு ஓகே அடுத்து பாருங்கள் கூற்று ரெண்டு அம்பேத்கார் தந்தை அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஓகே அதாவது அம்பேத்கர் வந்து அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்க மாட்டார் தந்தை இராணுவ பள்ளியில் தான் இருந்திருப்பார் ஓகேங்களா ஓகே அப்போ நைன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஸ் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று கம்மா ரெண்டு அப்படிங்கிறது தான் தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக பொச்சாப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா சோர்வு அப்படிங்கிறதா அர்த்தம் இகல் அப்படின்னா பகை மையல் அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம் பொருள் அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படிங்கிறது ஓகே டென்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர் ஓகே லெவன்த்து கொஸ்டின் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற திருக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி எது அப்படின்னா ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருக்குறளில் பயின்று வரக்கூடிய ஒரு அணியாக இருக்குது ஓகே டுவெல்த்து கொஸ்டின் ராஜலட்சுமி எழுதிய தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்ற அன்னை பூமி எனும் நூல் எந்த அப்படின்னா அது வந்து ஒரு புதின நூல் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து தேர்ட்டின் கொஸ்டின் கீழ்கண்ட நூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று இறையரசனின் இயற்பெயர் சே சேசுராசா அப்படின்னு இருக்குது அதாவது அவரோட இயற்பெயர் வந்து சே சேசுராசா அப்படிங்கிறதா அப்போ இந்த கூற்று வந்து தவறு ஓகே இறையரசன் வந்து கல்லூரி ஒன்றில் தமிழ் தலைவராக பேர பணியாற்றினார் அப்படிங்கிறதும் இந்த கூற்று பார்த்திங்க அப்படின்னா தவறு தான் அவர் தமிழ் தலைவராலாக பணியாற்றலை ஓகேங்களா ஓகே அப்போ இந்த கூற்று தவறு தான் பதிமூணாவதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று ஒன்னுக்குமா ரெண்டு தவறு அப்படிங்கறது இதற்கான ஆன்சர் ஓகே ஃபோர்டீன் கொஸ்டின் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை அம்பேத்கர் நிறுவிய ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் இந்த அமைப்பை வந்து அம்பேத்கர் நிறுவி இருப்பார் ஃபிஃப்டீன் கொஸ்டின் கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்னு சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார் அம்பேத்கர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான் அம்பேத்கர் அவர் வெற்றி பெற்றதுடன் அவரின் கட்சி வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் பதினான்கு பேரும் வெற்றி பெற்றனர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அவரோட சேர்த்து பதினஞ்சு பேர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தின்படி ஓகே அப்போ இந்த ஃபிஃப்டீன் கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்குறதா இதற்கான ஆன்சர் ஓகே சிக்ஸ்டீன் கொஸ்டின் இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எது அப்படின்னா ஆப்ஷன் பி வேற்றுமை அணிதான் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகே செவன்டீன் கொஸ்டின் காந்தியடிகளும் அம்பேத்காரும் பூனா ஒப்பந்தம் மேற்கொண்ட நாள் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி நாலு தான் காந்தியடிகளும் அம்பேத்கரும் பூனா ஒப்பந்தம் மேற்கொண்ட நாள் ஓகே எயிட்டீன் கொஸ்டின் ஓடு இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குழி தனக்கு நாணாது என்ற பாடலில் எவை இரட்டுற மொழிதலாக கூறப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி தேங்காய் கமா நாய் அப்படிங்கிறது தான் இந்த இதில் வந்து இரட்டுற மொழிதலாக கூறப்படுது ஓகே நைன்டீன் கொஸ்டின் அம்பேத்கார் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்ட நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் இருபத்தி நாலாம் நாள் இரவு சாரி அக்டோபர் பதினான்காம் நாள் தான் அவர் வந்து லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டார் ஓகே டுவெண்ட்டி கொஸ்டின் நான் வழங்கும் தெய்வங்கள் மூன்று எவை என அம்பேத்கார் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி அறிவு சுயமரியாதை நன்னடத்தை ஓகேங்களா இந்த மூணையும் தான் வணங்கும் தெய்வங்கள் அப்படின்னு வந்து அம்பேத்கர் சொல்கிறாரு ஓகே டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் நூலே திருப்பாவை அப்படிங்கிற இந்த கூற்று தவறு ஓகேங்களா ஓகே அதாவது சிவபெருமான் அப்படின்னு வராது திருமாலை வழிபடுத்தி செல்லும் பெண்களை தான் பிற பெண்கள் எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் தான் திருப்பாவை ஓகே அடுத்து கூற்று ரெண்டு எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் என்ற வரிகள் திருப்பாவையின் பதிமூணாவது பாடலாகும் அப்படின்னு இருக்குது பதிமூணாவது பாடல் இல்லை அது பதினாலாவது பாடல் அப்போ இந்த கூற்றுமே தவறு தான் ஓகேங்களா அப்போ இருபத்தி ஒன்றுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று ஒன்றுக்கம்மா ரெண்டு தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே டுவெண்ட்டி டூ கொஸ்டின் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இந்த கூற்று எந்த அணியில் பயின்று வந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணியில் தான் இந்த கூற்று வந்து பயின்று வந்துள்ளது ஓகே டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை வந்து ஆராய்க அப்படிங்கிறது இருக்குது அதாவது கூற்று ஒன்று இரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுர மொழிதல் அணி ஆகும் அப்படின்னு இருக்கா இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான் ஓகேங்களா ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் இரு பொருள் தருமாறு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க கூற்று ரெண்டு பாருங்கள் இரட்டுற மொழிதல் அணியை சிலேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இருபத்தி மூணாவதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு கூற்று ரெண்டு சரி தான் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் பன்மை தொடர்களில் பயன்படுத்தும் வார்த்தை என்ன அப்படின்னா அதாவது ஆப்ஷன் ஏ தமது அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் பன்மை தொடர்களை பயன்படுத்துவாங்க இந்த தான் தன்னை தன்னால் அப்படிலாம் ஒருமை தொடரில் தான் பயன்படுத்துவாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பொறுத்துக அதாவது அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஒப்பந்தம் அப்படின்னு அர்த்தம் டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம் அப்படின்னு அர்த்தம் அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள் அப்படின்னு அர்த்தம் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அரசியலமைப்பு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி நாலு ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் கொஷினுக்கு உண்டான ஆன்சர் பார்த்துட்டோம் உங்கள் மதிப்பெண்களை டுவெண்ட்டி ஃபைவ் கொஷினுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் டெலகிராமில் போட வேணாம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ